வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி ஜாங்கிரி. வீட்லயே ஈஸியா ஜாங்கிரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஜாங்கிரி செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்ப அடுப்பு பத்த வச்சு சர்க்கரை பாகு காய்ச்சிக்கலாம். சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் காய்ச்சணும். பாருங்க, இது மாதிரி ஒரு கம்பி பதம் வரணும். கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு கப் உளுந்த அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை நைஸா மிக்சியில அரைச்சு எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ரெண்டு மூணு துளி ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். ஃபுட் கலர் சேர்த்திட்டு நல்லா கலந்துக்கலாம். மாவில் கலர்ஃபுல்லாக மிக்ஸ் ஆகணும். இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் காயிட்டும். நான் ஒரு பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். ஒரு டம்ளர் வச்சு அதில் பைப்பிங் பேக்கை போட்டுக்கலாம். இப்போ பைப்பிங் பேக் ஃபுல்லாக மாவு போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ கார்னரை கட் பண்ணி விட்டுடலாம். அளவாக சின்னதாக கட் பண்ணிக்கணும். இப்போ ஜாங்கிரி புளியை ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ மினி ஜாங்கிரி புளிஞ்சிடலாம். பொறுமையாக ஜாங்கிரி புளிஞ்சா அழகாக வரும். ஒரு தடவை ரெண்டு தடவை ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக நல்லா வரும். அடுப்பை மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இல்லைன்னா மாவு போட்டோன்னே மாவு புளியறக்கு நிற்காது. இப்போ மினி ஜாங்கிரி புளிஞ்சாச்சு. ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக விட்டு எடுக்கணும். ஜாங்கிரிகளை எண்ணெயை நல்லா வடிச்சு எடுத்துட்டு சர்க்கரை பாகுல போட்டு எடுத்துடலாம். பாகுல அதிக நேரம் ஊறணுங்கிறது இல்லை, போட்டனையுமே நம்ம எடுத்துடலாம். இப்ப பெரிய ஜாங்கிரி சுத்தலாம். முதல்ல ரெண்டு வட்டம் போட்டுட்டு அதை சுத்தி சுத்தி சின்ன சின்ன வட்டங்கள் போடலாம். பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு. இதே மாதிரி பெரிய ஜாங்கிரிகளையும் சுத்தி எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக விடணும். நல்லா மொறுமொறுப்பாகவே இருக்கும். சர்க்கரை பாகுல போட்டோன்னே சாஃப்ட் ஆயிடும்.
இந்த ரெசிபியை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.